பிரைஸ் தி லார்ட், ஹாப்பி நியூ இயர். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2021 ஆண்டிலேயும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அப்படி 2 மைய பகுதியிலே நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 12 அதனுடைய 2 மைய பகுதி, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த ஆண்டு என்னை ஆசீர்வதித்து என் பெயரை பெருமைப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமா இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க. இதுதான் இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அதனால முழு உறுதியோடு இந்த வார்த்தையை பிரசங்கிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். தேவன் என்னோடு கூட பேசின இந்த வார்த்தையை பல முறை அவர் உறுதிப்படுத்தின அந்த மேலான தயவுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவன் எப்பொழுதுமே வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றுவார். இதை யாருக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆபிராம் என்கிற ஒரு நபருக்கு கர்த்தர் சொன்னார். ஆமென். ஆபிராம் என்றால் உயர்வான தகப்பன் என்று அர்த்தம். ஆபிராம் என்றால் என்ன அர்த்தம்? உயர்வான தகப்பன். இவன் பேர் ஆண்டவர் ஆபிரகாம் என்று மாற்றினார். அல்லேலூயா. ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆபிராம், ஆபிரகாம் என்று மாற்றப்பட்ட இந்த நபர் தேவனை அறிந்த ஒரு பின்னணியத்தை சேர்ந்தவர் அல்ல. அந்த நபரை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆமே. கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்துறதுக்கு நீங்க தேவனை அறிந்த ஒரு குடும்ப பின்னணியத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த பின்னணியத்தில் இருந்து இந்த ஆண்டவரை சேவிக்கிறவர்களா இருந்தாலும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் பார்த்து நேரடியாய் சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இவர் தன்னுடைய தகப்பனோடு இணைந்து செய்து கொண்டிருந்த தொழிலை குறித்து வேதாகம வல்லுநர்கள் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, உருவங்களை செய்து அதை விற்பனை செய்யும் வியாபார குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஆபிராம். உருவம், அதை வழிபடுறதுக்கு, ஜனங்கள் வழிபடுவதற்கு அதை உண்டாக்கி அதை ஊர் ஊரா என்ன செய்வாங்க, சேல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் மேனோட ஒரு சன்னா யாரு? ஆமா. ஆண்டவர் மிகவும் கோபப்படுகிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா உருவ வழிபாடு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு எரிச்சல் வருது அப்படின்னா அது என்ன வழிபாடு? உருவ வழிபாடு. ஆனா அந்த உருவ வழிபாட்டின் பின்னணியத்தில இருந்து வந்த ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றார், ஒரு காலத்துல ஆமென் அல்லது இந்த வார்த்தையை கேட்க குறிப்பிட்ட இந்த நேரத்துல இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போது அவர் இன்னும் ஃபுல்லா வரல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதே வழிபாட்டுல தான் அவர் என்ன செய்தார், இருந்தார். ஒருவேளை இதற்கு முன்போ அல்லது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலோ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சந்தேகம் வேண்டாம். உங்க பெயரை பெருமைப்படுத்த தேவனாலே முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இவர் ஊர் என்கிற ஒரு கல்தேய தேசத்திலிருந்து அழைக்கப்பட்டு அறிமுகமே இல்லாம முன்பின் பழக்கமே இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் நீ போய் தங்கிரு அப்படின்னு சொன்னதை கேட்டு நம்பி வந்தபடினால கர்த்தர் அறிமுகமே இல்லாத இடத்துல அவன் பேரை பெருமைப்படுத்தினார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபரா, எல்லாரும் அறிமுகமான ஒரு இடத்துல நான் இருந்து பெருமையா எல்லாரும் பேசுறாங்கன்னா பரவாயில்ல, எனக்கு யாருமே தெரியாது, இது எனக்கு புதுசு. ஆமீன். இந்த ஊர் எனக்கு புதுசு, இந்த ஆட்கள் எனக்கு புதுசு, இந்த வேலை எனக்கு புதுசு, இந்த தொழில் எனக்கு புதுசு, அல்லது எதுவுமே எனக்கு பழசு இல்லை, தெரிஞ்சது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படிப்பட்ட நிலையிலும் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த தேவனாலே கூடும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் இந்த ஆபிரகாமை எப்படி பெருமைப்படுத்தினாரோ அதே போல உங்களையும் என்னையும் பெருமைப்படுத்துவார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. எல்லா விதங்களிலும் இன்னைக்கு நீங்க கேட்க போற இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் எப்படி ஆபிரகாம் பெருமைக்குரிய ஒரு நபரா இருந்தாரோ அதை போல இந்த 2021 ஆண்டுல நீங்களும் அதை போல பெருமைக்குரிய நபர்களாய் இருப்பீர்கள்.
ஆமீன் சொல்லுங்க பாப்போம் ஹalleluya ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால ஆண்டவர் அவனை பெருமைக்குரியவனாய் மாற்றி இருந்தார் இதுவரைக்கும் நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்கல ஆண்டவர் சொன்ன சத்தத்தெல்லாம் கேட்டு நடந்தீங்கல அதுக்கு கர்த்தர் பலன் தருகிற வருஷம்தான் இந்த வருஷம் ஆமீன் சொல்லுங்க பாப்போம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உங்களுக்கு ஆண்டவர் என்ன பலன் தர போகிறார் என்று சொன்னால் உங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார் ஆமென் சொல்லுங்க பாப்போம் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அப்படினு நீங்க பைபிள வாசிக்கலாம் அவர் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவே இல்ல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பலன் இந்த பெயர் பிரஸ்தாபம் ஆமென் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல நான் என் நம்பிக்கை என்ன செய்ய மாட்டேன் இழக்க மாட்டேன் கர்த்தரை நான் நம்புறதை அவருடைய வார்த்தையை நம்புறதை விட்டு நான் என் வாழ்க்கையில விலகி போக மாட்டேன்னு சொல்லி 2020 வரைக்கும் நீங்க தீர்மானமா உறுதியா இருந்தீங்களே அந்த விசுவாசத்திற்கு ஆண்டவர் கொடுக்கும் பலனே உங்க பேரை பெருமைப்படுத்துவதுதான் ஆமென் ஹல்லேலூயா எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என பைபிள் சொல்லுது நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் ஹல்லேலூயா நீதிமானுடைய பேர் என்ன செய்யும் புகழ் பெற்று விளங்கும் இந்த ஆபிரகாம் ஒரு நீதிமான் அவன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார் நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்களே அதற்கு கர்த்தர் தரும் பலன் உங்க பேரை பெருமைப்படுத்தி அழகு பார்ப்பார் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அல்லேலூயா நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அந்த வார்த்தையின் படியே என்ன என்ன செய்யுங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே உங்க மனசுக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணிட்டே நிஞ்சினும் இருக்கணும் ஆமென் சொல்ல தோணுனா என்ன செய்யலாம் ஆமென் சொல்லலாம் அல்லேலூயா சொல்ல தோணுனா என்ன செய்யலாம் அல்லேலூயா சொல்லலாம் அல்லேலூயா அப்ப இந்த ஆபிரகாமை போல என்னை ஆண்டவர் என்ன செய்ய போறார் என்னை பெருமை படுத்த போகிறார் நான் பெயர் பெற்ற ஒரு நபரை என்ன செய்ய போறேன் மாறப்போகிறேன்ங்களா என் பேர் இப்படி கெடுக்கிறாங்களே என் வாசனை இப்படி கெடுக்கிறாங்களே என் பேருக்கு இப்படி களங்கம் விளைவிக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க தேவனிடத்தில் அழுதீங்களே அந்த அழுகைக்கு கர்த்தர் கொடுக்கும் பதில் தான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் ஹல்லேலூயா நீ வெட்கப்பட்ட தேசத்துல உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்ப எந்த ஊர்ல நீங்க வெக்கப்பட்டீங்களோ எந்த தெருவுல நீங்க வெக்கப்பட்டீங்களோ எந்த குடும்பத்துல நீங்க வெக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல தொழில் செய்யும் போதோ வேலை செய்யும் போதோ படிக்கும் போதோ நீங்க வெக்கப்பட்டு போயிருந்தீங்களோ அந்த இடத்துல மறுபடியும் உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார் ஆமென் கெட்டவங்கன்னு பேர் வாங்குறது ரொம்ப எளிது ஈஸி ஆனா நல்லவங்கன்னு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படி கட்டி காத்துட்டு வந்த என் பேர ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லிடக்கூடாது ஒரு ஆளு கை என்ன செஞ்சிடக்கூடாது நீட்டிடக்கூடாது ஒரு இடத்துல கூட நான் தலை என்ன செஞ்சிடக்கூடாது குனிஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வாழ்ந்தேன் ஆனா இவங்கெல்லாம் என்னை என்ன செஞ்சிட்டாங்க என் பேரை சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க அதற்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அந்த இடத்துல என் பேரை உள்ள கொடுத்து என்னை தெருவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க இழுத்துட்டாங்க நாலு பேர் என்னை அவமானப்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்க வேதனைப்பட்டு வந்திருப்பீர்களானால் உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை இது உன் பேரை நாம் பெருமைப்படுத்துவேன் ஹல்லேலூயா யோசுவாவே இன்றைக்கு இந்த ஜனங்கள் கண்கள் காண நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்ன தேவன் இவர் ஹல்லேலூயா அப்ப இந்த வருஷம் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை பெயர் பெற்றவர்களாய் மாற்றவே இந்த ஆண்டிற்குள் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் ஆமென் இதுவரைக்கும் உங்களுக்கெல்லாம் நிறைய பட்டங்கள் என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் அதுல எது உங்களை சந்தோஷப்படுத்துச்சோ சந்தோஷப்படுத்தலையோ தெரியல ஆனா இந்த ஆபிரகாமை கர்த்தர் விசுவாசிகளின் தகப்பன் என்று கனம் பண்ணி இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் விசுவாசிகளா இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு யாரு தான் ஃபாதர் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் விசுவாசிகளின் தகப்பன் இன்னைக்கு வரைக்கும் சுமார் 4000 இயர்ஸ் கிராஸ் ஆயிட்டு
நாலாயிரம் வருஷம் ஓடிட்டு ஹிஸ்டரியில இருந்து இந்த ஆபிரகாம் பேரை கிழிக்க முடியல, அழிக்க முடியல, எடுக்க முடியல. அதே போல கர்த்தர் உங்க பெயரை பிரஸ்தாபப்படுத்தும் போது யாரு உங்க பெயரை கல்வெட்டு அப்படி சொல்றோம்ல அந்த மாதிரி பதிக்கிற அளவுக்கு வச்சிருவாரு, தவிர எடுக்கிற அளவுக்கு வைக்க மாட்டார். ஆமே சொல்லுங்க பாப்போம். தலைமுறைகள் கடந்து போனாலும் உங்க பேரு நிலை நிற்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்க பேர் ஆண்டவர் அந்த அளவுக்கு பெருமைக்குரியதை என்ன செய்வார்? மாற்றுவார். நீங்க நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அவன் பேர் பெற்றவனா இருந்தான் அப்படிலாம் பைபிள்ல நீங்க வாசிக்கிறீங்களே, அதே மாதிரி உங்களை குறித்து சொல்லப்படும். அவங்கெல்லாம் பேர் பெற்றவங்க, அவங்களாம் பெரிய ஆட்கள். ஆமே சொல்லுங்க பாப்போம். அப்போ உங்க பேர்ல இருக்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் மாற்றுவார். யாபேஸ் அப்படின்னு ஒரு பேர், அந்த பேருக்கு அர்த்தமே என்னது? துக்கம், துக்கத்தின் புத்திரன், துக்கத்தை உண்டாக்குறவன், அதான் அர்த்தம். ஆனா ஆண்டவர் அவனை குறித்து எழுதும் போது எப்படி எழுதுறாரு? இவன் கனத்திற்குரியவன், சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவன், யாபேஸ். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப எந்தெந்த இடத்துல உங்க பேரு எப்படியெல்லாமோ மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் குறித்து நீங்கள் ஒரு நாள் வருத்தப்படாதீங்க, அழாதீங்க. அதெல்லாம் கர்த்தர் அதை மாற்றி எழுதுகிற ஒரு வருஷம் இது. நீங்கள் எதையுமே மாற்றி எழுத வேண்டாம். உங்கள் பேரை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றி எழுதுவார். உங்கள் பேரை குறித்து இதற்கு முன்பு சொல்லப்பட்டது என்னெல்லாமோ இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் மாற்றி இந்த நாட்களில் இந்த வருஷத்தில் பெருமைக்குரியவர்களை உங்களை மாற்றுவார். தாவீது அப்படின்னாலே ஒரு மெய்ப்பன், ஆடுகளை மேய்க்கிறவன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நம்மள்கிட்ட கேட்ட தாவீத மேய்ப்பன்றதை காட்டிலும் தாவீது ராஜா அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்ப அவன் பேரை எப்படி ஆண்டவர் பெருமைப்படுத்தினாரோ அதை போல உங்க பேரை பெருமைப்படுத்துவார். ஆமீன். எளிய குடும்பம், என் தகப்பன் வீடு சிறியதுன்னு தான் சவுல் சொன்னான். ஆனா இஸ்ரவேலின் முதல் ராஜா யாருன்னா யார் பேர் தான் இருக்கு சொல்லுங்க? சவுல் பேர் தான் இருக்கு. அதனால எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும், எளிய பின்னணியா உங்களுக்கு இருந்தாலும், உங்களை நம்பர் ஒன்னுக்கு கொண்டு வரணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா உங்க பேர் நம்பர் ஒன்ல வந்துடும். இன்னைக்கு இஸ்ரேல் எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்கன்னு சொன்னாலும் நம்பர் ஒன் யாரு? முதல் ராஜா யாரு? சவுல் அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்றான், என் குடும்பம் சின்னது, கோத்திரத்துல கடைசி. ஆமேன். கிதியோனை பார்த்து ஆண்டவர் பேசும்போது அவன் சொல்றான், நான் ரொம்ப எளிய குடும்பத்தை சேர்ந்தவன், சின்ன ஃபேமிலி எங்க ஃபேமிலி. ஆனா ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலியேன்னு அழைக்கிறான். ஆமென். அவன் பேர ஆண்டவர் நமக்கு வரலாற்றில் பதித்து வைத்திருக்கிறோம். வேத வரலாற்றில் அவனுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறோம். எப்தா என்கிற ஒரு மனுஷனை நீங்க பார்க்கலாம், அவன் பரஸ்திரியின் மகன் அப்படிதான் அவன் அறிமுகப்படுத்தப்படுகிறான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவன் இஸ்ரவேலின் இரட்சகன் என்று பெயர் பெற்றான். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். உங்க ஆரம்ப காலத்துல என்ன பேர்னாலும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆமீன். விசுவாச வாழ்க்கையை துவங்கின பிறவோ துவங்கறதுக்கு முன்னாடியோ, இந்த 2021க்கு முன்னாடி உங்க பேர் எப்படினாலும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2021ல உங்க பெயரை மாற்றி அமைத்து ஆமீன் ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். யாக்கோபுனா ஏமாத்துறவன், தட்டி பறிக்கிறவன். ஆமீன். யாக்கோபுனா தட்டி பறிக்கிறவன், ஏமாத்துறவன். நமக்கு அந்த அர்த்தம் தெரியாது. ஒரு ஹீப்ரூ அந்த பேரை சொன்னாலே யாக்கோபுக்கு எப்படி இருக்கும், மனசெல்லாம் வலிக்கும். ஆனா ஆண்டவர் அவன் பேரை இஸ்ரவேல்னு மாத்தினார். தேவனுடைய பிரபு, இளவரசன். ஆமீன். ஆண்டவர் அவன் பேரை மாத்தி பெருமைப்படுத்திட்டு போயிட்டார். இன்னைக்கு இஸ்ரவேல் ஒரு பெரிய தேசமே என்ன செய்யுது? இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்னைக்கு இந்த புதிய ஆண்டில் கர்த்தருடைய வார்த்தையை வாக்கு தத்தமா கேட்க வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் உங்களுடைய பெயரை பிரஸ்தாபம் பண்ணுகிற வருஷம் இது. ஆமீன். நல்ல விசுவாசிங்க, இந்த வருஷம் உங்க பேரு கெட்டு போகாது. உங்க பேருக்கு இதற்கு முன்பு இருந்த களங்கம் எல்லாம் நீங்கி உங்க பேருக்கு இனி புகழும் கீர்த்தியும் தான் வரப்போகுது. ஆமே. உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நம்பிக்கை இருந்தால் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்லிருங்களேன். நன்றி அப்பா, இந்த வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி எங்கள் பேரெல்லாம் நீங்கள் பெருமைப்படுத்த போறதுக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருமைப்படுத்த போறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் மூன்று விதங்களிலே அவனை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தி இருந்தார். ஆமீன். எத்தனை விதத்தில்? மூன்று விதங்களிலே அவனை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருமைப்படுத்தி இருந்தார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தரணுங்கிறது தான் என்னுடைய ஜெபம், என்னுடைய ஆவல். தொடர்ந்து அதுக்காக நான் ஜோமனிட்டே இருப்பேன். ஆமாம். இந்த மூன்று காரியங்களும் மறந்துடக்கூடாது. இந்த மூன்று விதங்களிலும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால தான் அவன் பேர் எப்படி இருந்தது?
ரொம்ப புகழ் பெற்றத என்ன செய்தது இருந்தது. ஆமென். அதுல முதல் காரியம் 13 அதிகாரம் 2 வசனம், ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஆதியாகம 24:35, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆபிரகாம ஆண்டவர் மெட்டீரியல் ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தி இருந்தார். மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது பொருளாதாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை எப்படி படுத்தினார், பெருமைப்படுத்தியிருந்தார். ஆபிரகாம் போய் நான் பணக்காரன், நான் செல்வ செழிப்புள்ள ஒரு ஆளு, நான் சீமான் அப்படின்னு என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் ஆபிரகாம பைபிள் சொல்லுது ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுமுடைய பெரிய சீமான். அல்லேலூயா. அவனுடைய வேலைக்காரன் போய் வேற நாட்டில் சொல்றாரு. ஆமென். எங்க போய் சொல்றாரு, வெளிநாட்டில் போய் சொல்றாரு. அப்படி வச்சுக்கிட்டுமா, வெளி ஊர்ல போய் சொல்றாரு, வேற ஒரு சிட்டியில போய் சொல்றாரு, எங்க எஜமானனை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமின் பெயர் எப்படி பெருமைப்படுத்தப்பட்டதோ அதை போல இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து உங்க பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஈவனா நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தா, இப்ப இவர் சொந்த ஊர்ல இல்ல, ஏற்கனவே செஞ்ச தொழில் அவர் என்ன செய்யல, செய்யல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஒரு அந்நியனாக பரதேசியாக ஒரு வனாந்திரத்தில் ஒரு கூடார வாசியை என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பொருளாதாரத்தில் அவனை பெருமைப்படுத்தி வைத்திருந்தார் என்று சொன்னால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பு என்ன செய்யுது இருக்கிறது. ஆமென். நீங்க செய்யற வேலை எந்த வேலையா இருந்தாலும், தொழில் எப்படிப்பட்டதா இருந்தாலும், அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை பெயர் பெற்றவர்களாய் மாற்ற முடியும். உங்க விளை நிலங்களை ஆசீர்வதித்து உங்களை பெயர் பெற்றவர்களாய் மாற்ற முடியும். உங்க மிருக ஜீவன்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெயர் பெற்றவர்களாய் மாற்ற முடியும். நீங்க செய்கிற தொழில உங்களுக்கு தேவையான சாமர்த்தியத்தை கர்த்தர் ஞானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்த முடியும். நீங்க செய்கிற வேலையில காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறி உங்க வேலைகளின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினால அவன் எப்படி இருந்தான், காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அவன் செய்யற வேலை எல்லார மாதிரி என்ன செய்யல, இல்ல, பெர்ஃபெக்டா இருந்தது, மிக நேர்த்தியா இருந்தது. அதனால அடிமையா இருந்தவனை தூக்கி எங்க கொண்டு போயிட்டான், வீட்டு விசாரணை கர்த்தனா கொண்டு போயிட்டான். ஆமென். அங்க இருந்து அவன் ஆண்டவர் அரண்மனை வரைக்கும் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு போயிட்டார். அப்ப பாருங்க, அவன் ஜீரோ லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி ஹையஸ்ட் லெவலுக்கு போன ஒரு ஆளு. இப்ப பார்வோன பாக்குறது காட்டிலும் யோசேப்பை பாக்குறதுதான் எல்லாரும் என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. பார்வோன் இடத்துல போறதை காட்டிலும் யோசேப்பின் இடத்துல தான் அதிகமா என்ன செய்யறாங்க, போறாங்க. நிர்வாகம் பார்வோன் பண்றதை காட்டிலும் யோசேப்பு தான் என்ன செய்யறான், அதிகமாய் நிர்வாகம் செய்கிறான். அப்ப அவனுடைய பெயரை எப்படி கர்த்தர் அந்த வேலையில் ஆசீர்வதித்து பொருளாதார ரீதியில் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் பாத்தீங்களா. அவங்க அப்பா வீட்டிலேயே இருந்தவன் இல்ல, அவன் அந்நிய தேசத்துல இருந்தான். அந்நிய தேசத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை எப்படி மாற்ற பெருமைக்குரியவனாய் மாற்றினார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, சந்தோஷமா. அப்ப நீங்க செய்யற எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து உங்களை அந்த வேலையில கிடைக்கிற வருமானங்கள் அதன் மூலமா உங்கள் பொருளாதார தரத்தை உயர்த்தி உங்களை பெருமைக்குரியவர்கள் என்ன செய்வார். அதனால நீங்க செய்யற வேலையெல்லாம் நல்ல சந்தோஷமா செய்யுங்க, உற்சாகமா செய்யுங்க, உண்மையா செய்யுங்க. ஹல்லேலூயா. ஹார்ட் வர்க் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்லா தொடர்ந்து என்ன செய்யுங்க, முயற்சி செஞ்சுட்டே இருங்க. உங்க வேலையை இந்த வருஷம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார், தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த ஆசீர்வாதம் தான் உங்க பொருளாதாரத்தை உயர்த்தி அதன் மூலமாய் ஒரு பெருமை உங்களுக்கு என்ன செய்ய போகுது,
தரப்போது நீங்க சொல்ல போறதுல உங்களை குறித்து மத்தவங்க சொல்ல போறாங்க உங்க ஊர்லயும் சொல்ல போறாங்க வெளியூர்லயும் சொல்ல போறாங்க உள்நாட்டிலயும் சொல்ல போறாங்க வெளிநாட்டிலயும் சொல்ல போறாங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஆமென் இன்னைக்கு டாடா பிர்லா அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அதானி டாடா குழுமம் இப்படிலாம் ஆட்களை யாரெல்லாம் பேசிட்டு இருக்கா நம்மளாம் பேசிட்டு இருக்கோம் நமக்கு அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா உலகம் முழுவதும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரட்சிக்கப்படாத ஒரு ஆளையே இப்படிலாம் பேசுகிறக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்து வச்சிருப்பார்னா தேவ பிள்ளைகளாகிய உங்களை என்னை குறித்த நற்கீர்த்தியை கத்த தேசமெங்கும் பரவ செய்வார் உங்கள் பெயரை குறித்த காரியங்களை எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்வார் அறிமுகம் பண்ணுவார் ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லேலூயா அடுத்தது ஆண்டவர் எப்படி இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 21:22 வாசிக்கும் பார்ப்போம் ஆதியாகமம் 21:22 அபிமலேக்கும் அவன் சேனாதிபதி ஆகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் நீ செய்கிற எல்லா காரியத்திலும் யார் உன் கூட இருக்கா உங்க அப்பா ஒருவேளை இல்லாம இருக்கலாம் ஆமே உங்க அம்மா ஒருவேளை உங்க கூட இல்லாம இருக்கலாம் அல்லது நீங்க அதிகமாய் நேசிக்கிற ஒரு நபர் உங்க கூட இல்லாம இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ரைட் ஹேண்டா வலது கையா முக்கியமான நபரா எல்லா விதத்திலும் உதவி செய்கிற ஒரு ஆளா இருந்தவங்க உங்க கூட இல்லாம இருக்கலாம் ஆனால் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அதுதான் பெருமை ஆமீன் சொல்லுங்க பாப்போம் அப்ப மெட்டீரியலி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தினது போல ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தியிருந்தார் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவன் பேரை எப்படி மாத்திருந்தாரு பெருமைக்குரியதாய் மாற்றியிருந்தார் இப்போ அபிமலேக்கு அவன் பெலிஸ்திய தேசத்தை சேர்ந்த ஒரு ராஜா இந்த ஆபிரகாமெல்லாம் துரத்தினவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலலாம் குறுக்கிட்ட நபர் இப்போ அவரு அவனை கவனிச்சுட்டே இருக்கிறார் அவனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்துட்டே இருக்கிறார் நாளுக்கு நாள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களின் பெருக்கங்கள் கணிச்சுட்டே இருக்கு கூட்டிகிட்டே இருக்கு அவன் கிணறு தோண்டினா என்ன வந்துடுது தண்ணி வந்துடுது அவருடைய எல்லா பிசினஸையும் கர்த்தர் என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அப்போ அவன் வந்து சொல்றான் நீ செய்கிற எல்லாத்துலேயும் யாரும் கூட இருக்க தேவன் கூட இருக்கிறார் ஆமாம் இன்னொரு இடத்துல கர்த்தரே இந்த அபிமலேக்கிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார் அவன் ஒரு தீர்க்க தரிசி அவன் யாரு ஒரு தீர்க்க தரிசி கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அப்படிலாம் நீங்க பார்க்கலாம் மகிமையின் தேவனாக சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார் தரிசனமானார் ஆமேன் சொல்லுங்க முதல்ல ஆபிராமேன்னு கர்த்தர் கூப்பிட்டார் ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுடைய வாழ்வில் செய்ய ஆரம்பித்தார் சில இடத்துலலாம் பாருங்க ஒரு மனித உருவத்தில் அவனை நேரடியாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறான் சந்தித்திருக்கிறா பகலின் உஷ்ணமான வேலையில அவன் கூடாரத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மூன்று பேர் கடந்து போகிறத அவன் பார்த்தான் வேகமா ஓடி போய் அவங்கள வணங்கி நீங்க கண்டிப்பா இங்க வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அணிஞ்சினும் வந்தவங்க யாருங்க ரெண்டு பேர் ஏஞ்சல்ஸ் ஆமீன் ரெண்டு பேர் தூதர்கள் ஒரு ஆள் யாரு தேவனுடைய வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை மாத்திரமே தேவனுடைய தூதனானவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று பழைய ஏற்பாடுல எங்கெல்லாம் நீங்க வாசிக்கிறீங்களோ அதெல்லாம் யாருடைய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு அப்ப மூணு பேரையும் கூப்பிட்டு வீட்டுல கை கழுவ வச்சு சாப்பிட வச்சு அவங்க கிட்டயே நின்று அவங்கள்ட்ட பேசி ஆமென் அதுக்கப்புறம் சோதோம் கோமரா பட்டணத்தை அழிக்க போறாங்கிற ரகசியத்துல அறிந்து அதெல்லாம் அதுக்கெல்லாம் பரிந்து பேசி ஆமென் தேவனும் ஆபிரகாமும் நேரடியாக உடன்படிக்கை செய்த அனுபவங்கள் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஆபிரகாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அவன் பேர் பெருமைப்பட்டதா இருந்தது அல்லேலூயா அப்போ உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு எது வரைக்கும் நீங்க ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை வாய்ப்புகளையும் கர்த்தர் கொடுப்பார் உங்களை கர்த்தர் இந்த ஆண்டு சந்திப்பார் உங்களுக்கு பிரத்யட்சியமான சில வெளிப்பாடுகளை தருவார் நேரடியான சில சந்திப்புகளை நீங்க பார்ப்பீங்க ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா உங்களோடு கூட பேசுவார் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதிலாய் வருவார் உங்க இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்ற தன்னை வெளிப்படுத்துவார் உங்களுடைய வாழ்வில் தான் என்ன செய்ய போகிறார் என்பதை நேரடியா வந்து கர்த்தர் உங்களை சொல்லுவார் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில உங்களை பெருமைக்குரியவர்களை மாற்றும் ஆமென் நீங்க தரிசனம் உள்ளவர்கள் என்று அறியப்படுவீர்கள்
கர்த்தரை சந்தித்தவர்கள் என்று அறியப்படுவீர்கள் இந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது அவன் தேவனுடைய சிநேகிதன் யாரு ஆண்டவர்கள் யாரு சிநேகிதன் friend of god amen அதனால இந்த வருஷம் உங்களெல்லாம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்க போறாங்க ஆண்டவரோடு நல்ல உறவு வச்சிருக்கிறவங்க இவங்க இவங்கள நல்ல ஜெபம் பண்றவங்க இவங்கள நல்ல ஆவிக்குரிய வரமுடையவங்க இவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதுல நடக்கிறவங்க இவர்கள் தேவனுடைய இருதய துடிப்பை அறிந்து செயல்படுகிறவர்கள் என்று உங்க ஒவ்வொருத்தரை குறித்து இந்த ஆண்டில் அடையாளம் காணப்படும் பொழுது உங்களுடைய பெயர் இதற்கு முன்பு அறியப்பட்டிருந்ததை காட்டிலும் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் இருந்து அது சிறப்பாய் அறியப்படும் இதுவரைக்கும் ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் ஒரு தரிசனம் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறத அவர் வெளிப்படுத்துவார் நீங்களும் அதை பார்ப்பீங்க உங்க கூட கர்த்தர் இருக்கிறத மற்றவங்களும் பார்ப்பாங்க ஆமென் ஈசாக்கையும் இதே மாதிரி எதிர்த்த போது அவங்க சொன்னாங்க கர்த்தர் நிச்சயமாய் உம்மோட கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்ப இந்த வருஷம் ஆவிக்குரிய ரீதியில் எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் பெயர் பிரஸ்தாபமுடையவராய் இருந்தாரோ அதை போல உங்களுடைய வாழ்விலும் ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார் ஆசீர்வதித்து உங்க பெயரை பெருமைப்படுத்துவார் இனி ஸ்பிரிச்சுவல்ல நீங்க வீக்கா என்ன செய்ய மாட்டீங்க இருக்க மாட்டீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வா என்ன செய்ய மாட்டீங்க இருக்க மாட்டீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அசதியா என்ன செய்ய மாட்டீங்க இருக்க மாட்டீங்க மந்த இருதயத்தை கர்த்தர் உங்களை விட்டு இந்த வருஷம் என்ன செஞ்சிருவார் எடுத்து போடுவார் அனல் மூட்டப்பட்ட இருதயத்தை கர்த்தர் தருவார் எப்பொழுதும் ஆவியிலே அனலாய் இருக்கிற ஒரு நபர் என்று கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துவார் அப்போ நீங்க செய்யற எல்லாத்திலையும் கர்த்தர் கூட இருக்கிறத ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பாங்க நீங்க ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க நீங்க தேவனுடைய சிநேகிதன் சொல்லுவாங்க நல்ல ஒரு ஜெப வீரன் சொல்லுவாங்க நல்ல ஒரு ஜெபிக்கிற தாயின் உங்களை சொல்லுவாங்க ஆமீன் இதுதான் பெருமை இப்படிப்பட்ட பேர் தான் ரொம்ப முக்கியம் ஆமீன் சொல்லுங்க பாப்போம் ஹல்லேலூயா நிச்சயமா இதெல்லாம் நடக்குமா கண்டிப்பா இதெல்லாம் நடக்குமா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை அனுப்பிவார் தருவார் அடுத்ததாக சமுதாய ரீதியாகவும் கர்த்தர் இந்த ஆபிரகாம் என்ன செய்திருந்தார் ஆசீர்வதித்திருந்தார் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் அதனுடைய 6 வசனத்தை வாசிக்கலாம் 23:6 எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும் எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு முக்கியமானதிலே போதும் அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க இப்போ ஏத்தின் புத்திரர் நடுவுல தான் இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார் குடியிருக்கிறார் இவங்க எல்லாருமே ரொம்ப பலவான்கள் இவங்க எல்லாமே அந்த ஏரியாவுக்கு சொந்தக்காரர்கள் இப்ப இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் அதுதான் அவங்கள்ட்ட போய் கர்த்தர் இதை எனக்கு கொடுத்துருக்கிறார் நீங்களும் கிளம்புங்க நினைச்ச முடியாது சொல்ல முடியாது இது எனக்கும் எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த பூமின்னு நினைச்ச முடியாது சொல்ல முடியாது ஆனா அந்த இடத்துல உள்ளவங்க அவங்களையே அறிஞ்சோ அறியாமலோ ஆபிரகாம சொல்றாங்க ஆண்டவனே ஆமீன் சொல்லுங்க மாஸ்டர் ஹல்லேலூயா பெரிய ஒரு வார்த்தை இது நமக்கு கேட்கும் போது எப்படி தெரியுது சாதாரணமா தெரியுது இந்த ஊர்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை எப்படி சொல்றி கூப்பிடுவாங்க அவரை ரொம்ப மதிப்பா மரியாதையா சொல்லணும்னா எப்படி எல்லாரும் முன்னாடி சொல்லுவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வெயிட்டேஜ் உள்ள வேர்டு இது ஆமென் அப்ப சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பை கர்த்தர் கொடுத்து அவன் பெயரை பெருமைப்படுத்தி இருந்தான் ஆனா இந்த ஆபிரகாம் பாருங்க அந்நியன் தான் அவர் ஒரு பரதேசி தான் அவர் கூடாரத்தில் தான் என்ன செஞ்சார் குடியிருந்தார் ஆனால் இந்த ஆபிரகாம சமுதாயத்தில் எல்லாருக்கும் மத்தியில் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க நீர் எங்களுக்குள்ளே சாதாரண பிரபுவா எப்படி எப்படி போட்டிருக்கதுல அதை சொல்லுங்க சத்தமாக நீர் எங்களுக்குள்ளே என்ன பிரபு மகா பிரபு இந்த ஊரில் இனி உங்களை யாரும் தாழ்வாக என்ன செய்ய மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க ஆமீன் ஊர்ல உங்களை யாரும் இழிவாயின்மை என்ன செய்ய மாட்டாங்க பேச நினைக்க மாட்டாங்க உங்களை ஹானர் பண்ணுவாங்க உங்களை மதிப்போடு மரியாதையோடு என்ன செய்வாங்க ட்ரீட் பண்ணுவாங்க நடத்துவாங்க உங்களால அதை நம்ப முடியுதான் சொந்த ஊர்லன்னா பரவாயில்ல யாருன்னே தெரியாத ஊர்ல என்ன எப்படி ஆண்டவன் சொல்லுவாங்க என்ன எப்படி மகாபிரபுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஆண்டவர் அப்படி மாற்றுவார் ஆமீன் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்த கர்த்தர் கொடுத்து உங்க பேரை பெருமைப்படுத்துவார் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க அடுத்து சொல்றாங்க எங்களுக்குரியதுல முக்கியமானதை நீங்க எடுத்துக்கோங்க யாரு விடுவாங்க
ஓரமா கிடக்குறதே விட மாட்டான். அப்படிதானே? ஓரமா கிடக்குறதே விட மாட்டான். பிரயோஜனப்படாதது குப்பைக்குழி மாதிரி இருக்கு, அதே தர மாட்டான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு காசுக்கு என்ன செய்யாது, அது உதவாது, அதே என்ன செய்ய மாட்டான். ஆமா. ஆனா இவருக்கு என்ன சொல்றாங்க, முக்கியமானதுல எது உங்களுக்கு விருப்பம் நீ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு போதும் மீதி. ஆமே, நீங்க விட்டதுக்கு அப்புறம் நாங்க எடுத்துக்கிறோம், ஃப்ரீயானாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு எதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கு எதுக்கு நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு இஷ்டப்பட்டது நீங்க எடுத்துக்கோங்க. ஆமே சொல்லுங்க பாப்போம். சமுதாயத்தில் அப்ப எந்த அளவுக்கு அவனை கர்த்தர் கௌரவப்படுத்தி இருந்தார்னா, இந்த வார்த்தையெல்லாம் அந்த அந்நிய புத்திரர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார், சமுதாயத்தில் கர்த்தர் உங்களுக்கு நல்ல அந்தஸ்தை கொடுப்பார், உங்கள் குடும்பத்தில் உங்களை கர்த்தர் நல்ல அந்தஸ்தில் வைப்பார். சொந்த குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு வருத்தத்தோடு இருக்கீங்களா? ஆமேன். ஒரே குடும்பத்துக்குள்ளேயே அப்படி இப்படின்னு ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த வருஷம் ஒரு சொசைட்டியில் நல்ல ஸ்டேட்டஸை கர்த்தர் உங்களுக்கு தருவார், சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார், அதை தந்து நீங்கள் பெயர் பெற்றவர்கள் என்று கர்த்தர் மாற்றுவார். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், சமுதாயத்தில் ஆசீர்வாதம், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததுனால தான் அவன் பேர் எப்படி இருந்துச்சு. இதுக்கு ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டியது இருந்தது தெரியுமா? தன்னை அழைத்த தேவன் யாருன்னு அவருக்கு தெரியணும். ஆமேன். இதுவரைக்கும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்டதெல்லாம் தெய்வம் தான், அவர் பார்த்ததெல்லாம் அவருக்கு என்னது, தெய்வம். ஆனால் இப்போ திடீர்னு ஒரு சத்தம் தான் கேட்க, ஆபிரகாமே ஆபிரகாமே, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன்னு ஒரு சத்தம், அசரீரி சத்தம். இப்ப இந்த சத்தத்தை அறிந்த ஆபிரகாமை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். உங்களை கூப்பிடுற தெய்வம், உங்களை அழைத்த தெய்வம், உங்களை தெரிந்து கொண்ட தெய்வம், உங்களை வேறு பிரித்த தெய்வம், உங்களை பேர் சொல்லி கூப்பிடுற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் தான் ஏசுங்க. இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே உங்களை ஆண்டவர் டிசைன் பண்ணார். அவருடைய மைண்ட்ல எந்த இடத்துல எந்த குடும்பத்துல எப்போ நீங்க பிறப்பீங்கிற எல்லாத்தையும் கர்த்தர் தீர்மானித்தபடினால உங்களுக்கு இன்னைக்கு என்னுடைய தேவன் யார் என்கிற அறிவு உங்களுக்கு வந்துட்டுனா போதும், நீங்க தான் பெருமைக்குரிய ஆளு, உங்க பேரை தான் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பன்றாரு, உன் சந்ததி ஆசீர்வதிப்பன்றாரு. ஆமே, உனக்குள்ள இந்த பூமியும் பூமியில் உள்ள அத்தனை வம்சங்களும் நினைச்சியும் யாருன்னு தெரியாது, இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, இதுக்கு முன்னாடி வணங்கினதில்லை, இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட அனுபவமே கிடையாது. ஆனால் அறிந்தது மாத்திரமல்ல நம்பினார் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியங்க. ஹல்லேலூயா. 2020 வரைக்கும் எப்படினாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்துருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் இந்த 2021 ஆண்டவர் மேலே உங்களுக்கு என்ன வரக்கூடாது, சந்தேகமே வரக்கூடாது. செய்வாரா செய்ய மாட்டாரா, தருவாரா தரமாட்டாரா, செய்யட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம நேற்றைய தினத்தில், நேற்ற முந்தின நாள் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நம்ம சர்ச்சு விசுவாசி ஒருத்தங்களோட சொந்தக்கார உறவுக்கார அம்மா அவங்களே பார்த்தோம், தற்செயலாக பார்த்துட்டோம். இந்த அம்மா இனிப்பா தோத்திரம்லாம் போடுறாங்க. அப்படியா தோத்திரம்மா, நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ சர்ச்சுக்கு வாவான்னு நினச்சிக்கிறேன், கூப்பிட்றேன், ஆனால் நினச்சிக்க மாட்டேங்காங்க, வரமாட்டேங்கிறாங்க அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இந்த நியூ இயர்க்காவது என்ன செய்யுங்க, வாங்கம்மா, ஆண்டவர் உங்களை இந்த வருஷம் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் எங்கே வரேன், சர்ச்சைக்கு வரேன். இதை வந்து யார் சொல்லலாம், இயேசு அறியாத ஒரு ஆள், ஆனால் நீயே சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க பாபு. இது நடக்கட்டும், அதுக்கப்புறம் நான் எங்கே வரேன், சர்ச்சைக்கு வரேன். இதை தரட்டும், அதுக்கப்புறம் ஆண்டவர் எல்லாம் என்ன செய்வோம். அப்படி இல்லை, இந்த ஆபிரகாம் எதுவுமே கையில் இல்லை, ஆசீர்வாதமே சந்ததி தான், 25 வருஷம் இல்லை, ஆனால் கர்த்தர் தருவார், சொன்னால் செய்வார்னு ஒரு நம்பிக்கையோடு அவரை ஃபாலோ பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு கிடைச்ச ரிவார்டு தான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நம்புகிறதற்கு ஏது வல்லாத சூழ்நிலை தான் நம்பணும். இந்த 2021 முதல் நாளில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பேரெல்லாம் பெருமைப்படுத்துவதற்கு நம்புறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பேல பாஸ்டர் நீங்கள் இப்போ சொன்னதான் கேட்குறதுக்கு எப்படி இருக்கு, ஓ எங்கள் உள்ளம் குளிருது, எங்கள் வயிற்றில் பாலை வார்த்தது மாதிரி இருக்கு. ஆனால் எங்களுக்கும் அதுக்கும் ஐயோ அந்த வார்த்தை எப்படி நிறைவேற போதோ, நிறைவேறுமா, பகல் கனவா மாறிடுமா, அல்லது இதே ஒன்றாந்த இதில் கேட்டதோட கடைசி அடுத்த வருஷம் தான் வரணுமா, அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது.
விசுவாசிங்க அந்த விசுவாசத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற பலனா உங்க பேரை நான் பெருமைப்படுத்துறேன் ஆமென் அடுத்து இந்த ஆபிரகாம் பாத்தீங்களா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போ நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொன்ன உடனே தான் புறப்பட்டு போகிற இடம் எதுனே தெரியாம என்ன செஞ்சாராம் அந்த கீழ்ப்படிதல் தான் இந்த பேரை பெருமைப்படுத்துச்சுங்க ஹalleluya நீ ஆண்டவருக்கு மட்டும் இந்த வருஷம் கீழ்ப்படிஞ்சிருங்க உங்க பேர் ஆட்டோமேட்டிக்கா பெருமைப்படும் இதுவரைக்கும் யாருக்கெல்லாமோ கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க லாபம் உங்களுக்கு இருந்துக்காது அவங்களுக்கு தான் இருந்திருக்கும் ஆமென் நீங்க கீழ்ப்படிஞ்சி அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நடந்ததுனால யாருக்கு பலன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இல்ல யாருக்கு தான் ஆனா நீங்க ஆண்டவருக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சி பாருங்க பலன் யாருக்கு உங்களுக்கு தான் ஆமென் உங்க பேர் தான் பெருமைப்படும் ஆண்டவர் சொன்னதை மட்டும் சரின்னு கேட்டு இனிமே நான் அப்படி இருப்பேன் ஆண்டவரே நீங்க சொல்றதை நான் செஞ்சிருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க உங்க பேர் பெருமைப்படுறோம் ஆமேன் பையனை கொண்டு போய் பலி செலுத்து நான் காட்டுற இடத்துல நீ என்ன செய்யணும் பலி செலுத்துன்னு சொன்ன உடனே அப்ப கூட எந்த கேள்வியுமே கேட்காம போனார் பாத்தீங்களா அவர் பேர் இன்னைக்கும் பெருமைப்பட்டு இருக்கல ஆமேன் யெகோவா ஈரேங்கிற ஒரு பேர் எப்படி வந்துச்சு இப்படிதான் வந்துச்சு கீழ்ப்படிஞ்சார் பாத்தீங்களா ஆமேன் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே நீங்க யார் என்பதை அறிகிறதுல மட்டும் குறை வச்சிட மாட்டேன் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுல மட்டும் நான் குறை வச்சிட மாட்டேன் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல மட்டும் நான் குறை வச்சிட மாட்டேன் இதெல்லாம் கரெக்டா இருப்பன் மட்டும் ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயமா இந்த வருஷம் உங்க பேரை பெருமைப்படுத்துவார் எல்லார் கண்களையும் மூடி தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு இயேசுப்பா உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொல்லியிருக்கீங்கப்பா இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆபிரகாமை போல ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாக சமுதாயத்தில் ஆசீர்வதித்து அவன் பெயரை பெருமைப்படுத்தினது போல எங்களையும் நீர் ஆசீர்வதித்து எங்கள் பெயரையும் நீர் பெருமைப்படுத்துவீராக கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க எங்கள் தேவன் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும்ப்பா எப்படி ஆபிரகாமுக்கு நீர் படிப்படியாக உம்மை வெளிப்படுத்தினீரோ அதே போல இந்த ஆண்டு உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக ஸ்டெப் ஸ்டெப்பா எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே வார்த்தையின் மூலமாய் பேசினீர் மகிமையின் தேவன் நீர் அவனுக்கு தரிசனமா நீர் பிரத்யட்சமாய் நீர் உம்மை வெளிப்படுத்தினீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக உம்மை நீர் வெளிப்படுத்தினீர் இதை போல இந்த ஆண்டில நீங்க யார் என்பதை அறிந்து கொள்ள பிரத்யட்சமான வெளிப்பாடுகளை என் ஆவிக்குரிய வாழ்க்கையில தந்த ஆசீர்வதிங்கப்பா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு தந்த ஆசீர்வதிங்கப்பா சமுதாயத்தில் என்னை உயர்த்துங்கப்பா என் சொந்தங்களுக்கு நடுவில் என்னை உயர்த்துங்கப்பா என் உறவுகளுக்கு நடுவில் என்னை உயர்த்துங்கப்பா என் ஊர் ஜனங்களுக்கு மத்தியில் என்னை உயர்த்துங்கப்பா இந்த கிருபை எங்களுக்கு உண்டாவதாக தேவன் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்கு தத்தம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் எங்கள் திருச்சபையின் மீதும் எங்களுக்கு பின்வரும் எல்லா தலைமுறைகளின் மீதும் அப்படியே பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக ஆமே ஹல்லேலூயா ஹேப்பி நியூ இயர் கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார் எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ் 9500252586 சுரண்டை